بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவன், அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பது சம்பந்தமாக நமக்கு தேவையான நல்ல பல விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளை சரியான முறையிலே தெரிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு நாம் வாழ்கிற போது இந்த உலக வாழ்க்கையும் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுஉலக வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்படித்தான் நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள், நல்லடியார்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எனவே நாமும் அந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு வாழ வேண்டும். அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமையான ஒன்று என்பதை நாம் கவனத்தில் வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில தினங்களில் இஸ்லாமிய வருடப்பிறப்பு ஆரம்பிக்க இருக்கிறது. அது என்ன, எத்தனை வருடம் முடிந்து எத்தனாவது வருடம் ஆரம்பிக்கப் போகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய பற்றுதல், பிடிப்பு, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை, இதுவெல்லாம் நமக்கு இருந்தால் இப்போ சொன்ன உடனே ஹிஜ்ரி வருடப்பிறப்பு இதுதான் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தை ஓரளவு தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்ற அடிப்படையில் அது வரவேற்கத்தக்க ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய வருடம் ஹிஜ்ரி எத்தனை, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களில் இஸ்லாமிய வருடப்பிறப்பு ஆரம்பிக்க இருக்கிறது, அது எத்தனை உங்களுக்கு தெரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளுங்கள். சொல்வது ஒன்று எனக்கு சிரமமான ஒன்று கிடையாது, சொல்லலாம். இப்போ இந்த வருடத்தில் இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் ரெண்டு நாள் கழித்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம். நான் ஞாபகப்படுத்தினுடைய நோக்கம் என்ன என்றால், கொஞ்சமாவது இஸ்லாத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம், இது அடிப்படையான ஒன்று. ஹிஜ்ரியை பற்றி தெரிந்து கொள்வது அடிப்படையான ஒன்று, ஏதோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல, ஏதோ தெரிந்திருந்தால் பரவாயில்லை என்பதல்ல, தெரிந்து இருக்க வேண்டும் என்பது அவசியமானது. நம்முடைய முன்னோர்கள், ஒரு தலைமுறையினர்கள், அது ஆலிம்கள், ஆலிம் அல்லாத நல்லடியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்க்கிற போது, கேட்டு தெரிந்து கொள்கிற போது ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மாதங்கள் 12, எல்லாமே 12 தான், தமிழ் மாதங்களாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாதங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மாதங்களாக இருந்தாலும் சரி, 12 தான். இங்கிலீஷ் எல்லாம் நமக்கு தண்ணிப்பட்ட பாடு, ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கண்ணை மூடி அப்படியே மனப்பாடமாக சின்ன குழந்தையிலிருந்து
கடைசி காலகட்டம் மரணிக்கக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய மனிதர்களை கேட்டால் கடை 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 என்று சொல்லிவிடுவார்கள். ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே என்று சொல்லிவிடுவார்கள். தமிழ் மாதம் சந்தேகம்தான். தமிழ் மாதம் கேட்டால் கூட சிலர்களுக்கு தெரியலாம், சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி என்று சொல்லலாம் ஓரளவு அந்த படிப்பு அந்த ஞானம் அறிவு சார்ந்த விஷயங்கள் இருந்தால். இப்போ உள்ளவரிடத்தில் கேட்டால் படிக்கக்கூடிய மாணவரிடத்தில் கேட்டு பாருங்கள், தமிழ் மாதங்கள் சொல்லு என்று அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல முடியாது. இது ரெண்டாவது பட்சமாக இருக்குது. மூன்றாவது, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அவசியமாக தெரிந்திருக்க வேண்டியது இஸ்லாத்தினுடைய முதல் மாதம் என்ன? முஹரம். அதிலிருந்து கடைசி வரைக்கும் துல்ஹஜ்ஜி வரைக்கும் உண்டானது அப்படியே சொல்ல வேண்டும். முஹரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர், ரஜபு, ஷாபான் என்று தொடர்படியாக சொன்னால் அல்ஹம்துலில்லா. அது தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள் அதைத்தான் ஞாபகப்படுத்த வந்தேன். எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மாதத்திலே முஹரம் மாதத்திலே குரானுடைய முதல் ஜுசு அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ரா, அந்த ஒரு ஜுசுவை ஓதுவார்கள். பிறை ஒன்றுக்கு ஆரம்பிப்பார்கள். முஹரம் மாதத்தினுடைய பிறை ஒன்றுக்கு முதலாவது ஜுசுவை ஆரம்பிப்பார்கள். அந்த ஒரு மாத காலத்தில் அதை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ ரெண்டாவது மாதம் சஃபர் மாதம் வருகிறது. சஃபர் மாதம் முதல் பிறையிலே ரெண்டாவது ஜுசுவே ஓதுவார்கள். மூன்றாவது மாதம் அந்த மாதத்திலே மூணாவது ஜுசுவே ஓதுவார்கள். இப்படியாக அந்த கணக்கு வைத்து கொண்டு ஓதிக்கொண்டே வருவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிறை கணக்கு அடிப்படையில் ஓதக்கூடிய பழக்கம் உள்ள மக்களாக இருந்தார்கள். முதல் பிறை 30 பிறை என்று வைத்துக்கொள்வோம், அல்லது 29 வரும், 30 வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ முதல் பிறையிலே ஒன்றாவது ஜுசுவே ஓதுவார்கள், ரெண்டாவது பிறையிலே ரெண்டாவது ஜுசுவே ஓதுவார்கள், மூன்றாவது பிறையிலே மூணாவது ஜுசுவே ஓதுவார்கள். அப்போ அவரிடத்தில் கேட்டால், முஹரம் மாதத்தினுடைய 18வது பிறை, முஹரம் மாதத்தினுடைய 25வது பிறை, முஹரம் மாதத்தினுடைய 27வது பிறை என்று அப்படியே துல்லியமாக சொல்வார்கள். அப்படி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு அதெல்லாம் நம்ம கேட்டு ரசிக்கிறோம், இப்படிலாம் இருந்திருக்கிறா என்று ஆச்சரியப்படுகிறோம். அப்படி அதை கடந்து போய்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய அடுத்த தலைமுறைகளை இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த முறையிலே உருவாக்க வேண்டும். அதை தவற விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு, நாம் இப்போ இருக்கிறோம் கொஞ்ச காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 40 வயது, 50 வயது, 60 வயது, 70 வயது என்று அந்த வயதை தாண்டி கடந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்து நமக்கு மரணம் இருக்கிறது போய்விடும். அடுத்த தலைமுறை இருக்கிறார்கள் பாருங்கள். இஸ்லாம் என்றால் என்ன? குரான் என்றால் என்ன? ரசூல்லா என்றால் யார்? சஹாபாக்கள் யார்? இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எப்படி பாடுபட்டார்கள், எப்படி உழைத்தார்கள், என்ன செய்தார்கள் என்பது தெரியாமலேயே போய் எப்படியும் ஆளலாம், எப்படியும் இருக்கலாம், எதுவும் செய்யலாம் என்ற அந்த மனநிலைக்கு வந்து இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள்லாம் இல்லாத அளவுக்கு எல்லாம் சரிதான், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு அவருடைய வாழ்க்கையே பாழாக போய்விடும். நாளைக்கு மறுமையில் இதை குறித்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சந்ததியை, உங்களுடைய பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை எல்லாம் சரியாக உருவாக்கினீர்களா, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு அடிப்படையில் வளர்த்தீர்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதற்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆக அடுத்த தலைமுறையை இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு சார்ந்த முறையில் உருவாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இப்போ முஹரம் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்க இருக்கிறோம். இஸ்லாமிய வருடப்பிறப்பு இன்னும் ஒரு சில நாட்களிலே வர இருக்கிறது. இதை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமிய வளர்ச்சி மேலோங்கியது. பல்வேறு விதமான மாற்றங்கள், பல்வேறு விதமான புரட்சிகள் எல்லாம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் ஏற்பட்டது. இதை மையமாக வைத்துத்தான் உமர் அலிலாவுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய வருடப்பிறப்பு கணிக்கப்பட்டது. எப்படி அதை கணிப்பது? அபு முசல் அஷ்ஹரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் உமர் அலிலாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு ஒரு தபால் எழுதுகிறார்கள். அந்த தபாலிலே தேதி நேரம் எதுவுமே குறிப்பிடப்படாமல் இருக்கிறது. இதை குறித்து உமரலாவிடத்திலே பேசுகிறார்கள், நீங்கள் தபால் எழுதுகிறீர்கள் அரசு சார்ந்த விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி, அதில் காலம் வருடம் நேரம் எல்லாம் குறிப்பிடப்படவில்லையே, அதை எப்படி தெரிந்து கொள்வது, அடுத்த காலகட்டத்துக்கு எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டபோது
தன்னை சார்ந்த தோழர்கள் எல்லாம் அழைத்து வைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் போடுகிறார்கள். அதில் ஒவ்வொரு கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தை ஆரம்பமாக வைத்து இஸ்லாமிய வருடப்பிறப்பை நாம் ஆரம்பிக்கலாமா என்று சில தோழர்கள் சொல்கிறார்கள். சிலர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை மையமாக வைத்து ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார்கள். சிலர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை ஆரம்பமாக வைக்கலாம் என்று சொன்னார்கள். சிலர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தார்கள் பாருங்கள், அதை மையமாக வைத்து நாம் ஆரம்பிக்கலாம். இந்த கருத்து பிடித்து போய் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களும் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் பாருங்கள், அதை மையமாக வைத்து இஸ்லாமிய வருடம் கணிக்கப்பட்டது. ஹிஜ்ரி 1 என்று ஆரம்பிக்கப்பட்டு இப்போ நாம் 1446 சந்திக்க இருக்கிறோம். 1445 முடித்து இன்ஷா அல்லாஹ் 1446 சந்திக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனதற்கு பிறகுதான் பல்வேறு விதமான மாற்றங்கள் அங்கே ஏற்பட்டது. அது முதல் கட்டமாக வரலாற்று பின்னணியை பார்க்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பே அனுப்பி வைத்து விட்டார்கள். அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சஹாபியத்தான பெண்மணிகள் சில சிறு வயது தோழர்கள் எல்லாம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனார்கள். அதற்கு முன்பே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்காவிலிருந்து மதினாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஏன் தெரியுமா? இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை அங்கு இருக்கக்கூடிய அந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி குர்ஆன் வசனம் இறக்கியது. இந்த குர்ஆன் வசனங்களை படித்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வாழ்க்கை வழியில் தெரிந்து கொண்டார்கள். மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈமான் கொண்ட மக்கள் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தொழுகை என்றால் என்ன, நோன்பு என்றால் என்ன, ஜக்காத் என்றால் என்ன, ஹஜ் என்றால் என்ன, குர்ஆன் வசனங்கள் எதை போதிக்கிறது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார்கள், கொள்கை கோட்பாடுகள் என்ன, அல்லாஹ்க்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்ற போதனையை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் மதினாவிலே போதித்து கொண்டிருந்தார்கள். அதில் முதல் கட்டமாக அவர்கள் ஆரம்பித்த வேலை சிறு வயது தோழர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு குரானிய போதனையை கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான நடைமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அதிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், சிறு வயது நபித்தோழர், இவர்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு வயது தோழர்களுக்கு மதினாவிலே போதிக்கிறார்கள். அப்படி போதிக்கிற போது சின்ன சின்ன சூராக்களை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனனம் செய்திருந்தார்கள். அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். எல்லோருமே குரானிய போதனைகளை உள்வாங்கி கொண்டு வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பு நடக்கிறது. இப்போ மக்காவிலிருந்து மதினாவுக்கு ரசூலுல்லாஹ் தோழர்கள்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட அந்த சிறு வயது தோழருடைய தாய்மார்கள் ரசூலுல்லாவிடத்தில் வந்து சொல்கிறார்கள், இது என்னுடைய மகன், இந்த மகனை உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன், இவனை சிறந்த ஆளுமையாக உருவாக்க வேண்டும், எப்படியெல்லாம் நீங்கள் அந்த பக்குவப்படுத்த வேண்டுமோ, எப்படியெல்லாம் நன்னெறி போதனைகளை சொல்ல வேண்டுமோ அதுவெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து ஒரு சிறந்த ஆளுமையாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போன வரலாறு உண்டு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படியே பார்க்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து பேசுகிறார்கள், என்னுடைய மகன், நீங்கள் வருவதற்கு முன்பே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே குரானிய போதனையை கற்றிருக்கிறார், குரானிய போதனையை கற்றிருக்கிறார், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என்னுடைய மகனிடத்திலே கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அவர் ஓதக்கூடிய குரான் வசனங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் ஓதக்கூடிய குரான் சூராக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே. அப்படியே குரான் எப்படி இறங்கியதோ, எந்த மொழியில் இறக்கப்பட்டதோ, எந்த தோணியிலே ஓத வேண்டுமோ, எப்படி அந்த தர்த்தீலாக இருக்கக்கூடிய அடிப்படையில் ஓத வேண்டுமோ அந்த அடிப்படையில் ஓதுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு போய் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஸைதே, உனக்கு இன்னொரு பொறுப்பு கொடுக்கிறேன். கிட்டத்தட்ட 13 வயது தான், ஏறக்குறைய 13 வயது தான் இருக்கும். 13 வயதில் அவருடைய அந்த அறிவு, ஞானம், ஆற்றல், மனநசக்தி, அந்த மொழியை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் பார்த்து கொண்டு தௌராத்து வேதத்தையும் இஞ்சில் வேதத்தையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் கட்டமாக சொல்கிறார்கள் தௌராத்து வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மூசா நபிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேதம். மதினாவிலே யூதர்கள் இருந்தார்கள். தௌராத்து வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களை மாற்றி அமைத்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள்.
ரசூல்லா ஏதாவது ஒரு சட்டத்தை சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பான். மூசா நபிகளுக்கு தௌராத் பதில் எப்படி சொல்லப்பட்டது என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருப்பான். அதை சொல்வார்கள், அந்த யூதர்கள் சொல்வார்கள், அப்படியெல்லாம் எங்கள் தௌராத் விதத்தில் சொல்லலையே, அப்படியெல்லாம் இல்லையே என்று அதை மறுப்பார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் இப்னு சாபித் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஜெயிதே தௌராத் விதத்தை கற்று வர வேண்டும், சரியாக துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் 15 நாட்களுக்குள் தௌராத் வேதத்தினுடைய அந்த மொழி அபுராணி மொழி மூசானவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. அந்த 15 நாட்களுக்குள் தௌராத் வேதத்தினுடைய எல்லா விஷயங்களையும் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் அக்குவேர் ஆணிவேராக அந்த மொழியை கற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னது போல தௌராத் வேதத்தை கண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் சொல்கிறேன். அப்போ அதற்கு பிறகு யூதர்கள் ஏதாவது ஒன்று சொல்லுகிற போது எங்களுடைய தௌராத் வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை என்று சொல்ல போது ஜெயித் இப்னு சாபித்ரில் இருந்தால் அழைத்துவார்கள் என்று சொல்வார்கள், தௌராத் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்கள், தௌராத் வேதத்தில் இந்த பகுதியில் இந்த இடத்துல இந்த மாதிரி சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே வாய் அடைத்து போனார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் வேதத்தை கற்றுவர சொன்னார்கள். இஞ்சில் வேதம் இப்போ இருக்கக்கூடிய பைபிள், அந்த காலத்தில் இஞ்சில் வேதமாக இருந்தது. அந்த வேதத்தை அதே போல 15 நாட்களுக்குள் ஒரு மாதத்துக்குள்ளே 2 வேதங்களையும் அந்த மொழியை பற்றியும் அதனுடைய அறிவுஞானத்தை பற்றியும் கற்று வந்து ரசூலுல்லாஹிடத்தில் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியமானது, இது எப்படி நடந்தது, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் என்பதை யோசிக்கணும். மக்காவிலிருந்து மதினாவுக்கு வருவதற்கு முன்பே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து, நீங்கள் போய் மக்காவில் மதினாவில் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு சிறுவர்களுக்கு குரானிய போதனையை கற்றுக் கொடுங்கள், ரசூலுல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை வழிமுறையை கற்றுக் கொடுங்கள், இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் கலாச்சாரம் பண்பாடை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அந்த தோழர்கள் கற்றுக்கொண்டார்கள். பெற்றோர்கள் உறுதுணையாக பக்கபலமாக இருந்தார்கள். அந்த பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு நான் ஞாபகப்படுத்தினேன், ரசூலுல்லாஹிடத்தில் வந்து என்னுடைய மகனை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன், நல்ல பையனா நல்ல மகனா நல்ல சிறந்த ஆளுமையாக உருவாக வேண்டும், அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் பல தோழர்கள். அதில் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படியாக சிறு வயது தோழர்கள் எல்லாம் குர்ஆனை அப்படியே கற்றுக்கொண்டார்கள். அதை கற்றுக்கொண்டு மக்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஆளுமையாக, இப்போது மட்டுமல்ல இந்த நிமிடம் மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் இந்த ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி பேசப்படும், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி பேசப்படும், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி பேசப்படும், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசப்படும். இவர்களா சிறு வயது தோழர்கள், குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையிலே கற்றவர்கள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இஸ்லாமிய போதனைகளை எப்படி கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், இப்போ நான் சொல்கிறது இப்போ நடைமுறையில் இப்போ இருக்கக்கூடியது. நம்முடைய முந்தைய தலைமுறை ஓரளவு நல்ல முறையில் இருந்துச்சு, இதை நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். நானும் சும்மா உரையில் சொல்கிறேன், நீங்களும் தனிப்பட்ட முறையில் யார் இடத்துல பேசும்போது, நான்லாம் ஓதக்கூடிய காலத்தில் அந்த மர்சாக்கு போகக்கூடிய நேரத்தில் லேட்டாக போனால் தாமதமாக போனால் அப்படி நிற்க வைப்பாங்க, இப்படி அடிப்பாங்க, அதை செய்வாங்க இதை செய்வாங்க, ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுத்தோம், இன்றைக்கெல்லாம் அது இல்லை என்று பேசி கொண்டு இருக்கிறோமே தவிர, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மகனோ மகளோ பேரனோ பேர குழந்தைகளுக்கோ அந்த வாழ்க்கை வழிமுறையை கற்றுக் கொடுக்கவில்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இன்றைக்கி வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காலை மதரசா வெறிச்சோடி கிடக்கிறது, காலை மதரசா வெறிச்சோடி கிடக்கிறது. நம்முடைய கீழத்தறையில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, ரயில் அடித்தறையில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, அதே மாதிரி பெரிய தறையில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, வடக்கு தறையில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, வீட்டில் யாருமே சின்ன பிள்ளைங்கள இல்லையா, ஓதக்கூடிய அளவுக்கு குழந்தைகளே இல்லையா. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 10 பிள்ளைகள் மட்டும்தான் ஓதி கொண்டிருக்கிறார்கள். 40, 45, 50 குழந்தைகள் ஓதிய இந்த நம்முடைய பள்ளிவாசலில் 10 பிள்ளைகள் ஓதி கொண்டிருக்கிறார்கள். சும்மா வரையில் நான் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் அல்லது கால சூழ்நிலைக்கேற்ப ஞாபகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். 10 பிள்ளைகள் வருகிறார்கள். மற்ற பிள்ளைகள் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, என்ன ஆகுது,
விசாரிக்கும் போது ஒரு பதில் கிடைக்கிறது. காலையில் தூங்கி எழுச்சு அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்முடைய அடிப்படை தவறு இங்கே தான் இருக்குது. காலையில் எழுப்பி விடுறதுக்கு பையங்க எழுந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் சாயந்தர நேரத்தில் வைக்கிறீங்களா மாரிசா, அப்படி வைத்தா அனுப்பிவிடலாம் என்று சொல்லக்கூடிய பதிலே பார்க்கிறோம். காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சுபுகு தொழுது விட்டு, முந்தைய காலகட்டத்திலே சுபுகு தொழுது விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பிவிட்டு மர்சாக்கு போ, ஓதப்போ என்று காலை நேரத்தில் அனுப்பி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போல்லாம் அது தேவையில்லை, பார்த்துக்கலாம். இப்போ எப்படி இருக்கிறது தெரியுமா, இப்படி இருக்கிறது தெரியுமா, என்னுடைய மகள் ஓதி இருக்க வேண்டும். இந்த மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் எதிர்பார்க்குறாங்க, மக ஓதி இருக்கணும், அதுக்காக ஓத வைக்கணும், அவ்வளோதான், ஓதணும். அப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. ஓதக்கூடிய அளவுக்கு உண்டான தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறது. உங்கள் மகளுக்கு குரான் ஓத தெரியுமா? ஆ, ஓத தெரியுமா, அது பொய்யாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஆனால் ஓத தெரியுமா என்றால் தெரியாது. அப்படிப்பட்ட நோக்கத்திற்காகத்தான் இப்போது ஓத வைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது தவிர, இஸ்லாமிய போதனைகள், குரானிய போதனைகள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான நடைமுறைகள் எல்லாம் அங்கே கற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும், அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக உருவாக வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் போய்விட்டது. உமர் முக்தார் ரஹிமகுல்லா ஜெருசலத்துக்காக வேண்டி, பைத்துல் முக்கத்தஸுக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு சிறந்த ஆளுமை. அவளை பற்றி வரலாறு ஏகப்பட்டது இருக்கிறது, சிறப்புகள் எல்லாம். நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா, அவர்கள் தன்னை சார்ந்த தோழரிடத்திலே பேசுகிறார்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குரானை கொடுங்கள், குரானை கொடுங்கள், அவர்கள் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக ஆவார்கள். குரானை கொடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? குரான் ஓதுவதல்ல, அது மட்டும் கிடையாது, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் வழிமுறைகளை கற்றுக் கொடுங்கள். அந்த தலைமுறையினர்கள் அடுத்த தலைமுறைகள் சிறந்த தலைமுறையாக வருவார்கள். குரானை கொடுங்கள், வேறு எதுவுமே சொல்லலை. இன்றைக்கி குரானை கொடுக்கக்கூடாது, குரானோடு இஸ்லாமிய தொடர்பு இருக்கக்கூடாது, அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவோ சதி திட்டங்கள், எவ்வளவோ உலகம் சார்ந்த அந்த மாய வலைகளெல்லாம் விரிக்கப்பட்டு அதில் விழுந்து கொண்டு தான் நாம் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். ஜும்மா வரைகளிலே பேசப்படுகிறது, ஜும்மா பயான் சொல்லப்படுகிறது, குரானிலே இப்படி வரலாறு சொல்லியிருக்கிறது, ரசுல்லா இப்படி ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அதோடு கேட்டுவிட்டு போய்விடுவோம், அதற்கு பிறகு எதுவுமே கிடையாது. பசுமரத்து ஆணி போல சிறுவயது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த தலைமுறையை சிறந்த தலைமுறையாக உருவாக்க முடியும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஹிஜ்ரத்தினுடைய பின்னணியில் ஒரு செய்தி இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த சமயம் ரசூலுல்லா வயது என்று சொன்னால் 53 வயது, 40வது வயதில் நபிப்பட்டம் கிடைக்கிறது. 13 ஆண்டுகாலம் மக்காவிலே இஸ்லாமிய போதனைகளை போதிக்கிறார்கள், அதுக்கு பிறகுதான் மதினாவுக்கு வருகிறார்கள். அப்போது வயது 53, ரசூலுல்லாஹ்வுக்கு வயது 53, 53 வயது ஆகிவிட்டதே. இப்போ நம்மெல்லாம் நினைக்கிறோம் பாருங்கள், எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் என்ன இருக்கிறது, ஏதோ அப்படி இப்படி பார்த்து போய்கிட வேண்டியதான், ஏதோ அப்படி இப்படி கழித்து கொள்ள வேண்டியதான் என்று யதார்த்தமாக அந்த வயதை ஒரு காரணமாக காட்டி அதை தவிர்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயதுக்கு பிறகுதான் மதினாவிலே இஸ்லாம் மேலோங்கியது, அதற்கு பிறகுதான் இஸ்லாம் வளர்ந்தது, அதற்கு பிறகு பல சாதனைகளை உருவாக்கினார்கள், அதற்கு பிறகு பல நபித்தோழர்களை உருவாக்கினார்கள், அதற்கு பிறகு சிறந்த ஆளுமைகளை உருவாக்கினார்கள். 53 வயதுக்கு பிறகு இப்போ நம்மளும் அதை ஒரு கவனத்தில் வைத்து கொள்ளணும். இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டோம், இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம். இந்த ஹிஜ்ரி வருடப்பிறப்பில் இருந்தாவது 1446 இருந்தாவது இன்ஷா அல்லாஹ் அந்த 2 நாட்கள் இருக்கிறது. அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை பிறை தென்பட்டால் அது முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பிறையாக அது கணிக்கப்படும். கொஞ்சம் இஸ்லாமிய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமே என்ற ஒரு முடிவுக்கு வாருங்கள். காலை மதரசாவுக்கு பிள்ளையை அனுப்புங்கள், குரானோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் குழந்தைகளெல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள். முந்தைய காலகட்டத்தில் இருந்தது ஞாபகப்படுத்தினேன். இப்போ காலையில் பிள்ளைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம்,
ஆறரை மணிக்கு, ஏழு மணிக்கு, ஏழரை மணிக்கு, எட்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளில் முக்கியமான அந்த ஊரினுடைய முக்கியமான இடங்களில் பேக்கை மாட்டிக்கொண்டு ஒரு 10 கிலோ 11 கிலோ வெயிட்டை வைத்து கொண்டு அப்படியே நின்று கொண்டே இருக்கிறது. 6:30 7:30 மணிக்கு மதரசாவில் ஓதின குழந்தைகள், 7 மணிக்கெலாம் இருந்துச்சு அப்படியெல்லாம் ஒரு காலத்தை கழித்த அந்த குழந்தைகள் இப்போது பள்ளிக்கூடங்களுக்கு போவதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் மதரசாவுக்கு அனுப்பி இஸ்லாமிய போதனைகள், இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை கற்றுக்கொள்வதிலே எங்களுக்கு அது 2வது பட்சம் 3வது பட்சம் அல்லது அது இல்லாமலே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது என்ற மனநிலையிலே நாம் இருக்கிறோம். காலையிலே குரான் எடுத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு திருவழியாக பிள்ளைகள் மதரசாவுக்கு வந்த அந்த அழகிய காட்சிகள் இப்போது மாறி பள்ளிக்கூடங்களுக்கு போக வேண்டும், ஸ்கூலுக்கு போக வேண்டும் என்ற அந்த நிலையை பார்க்கிறோம். மாலை நேரத்தில் அதுவும் 2வது பட்சமாக தான் இருக்கிறது. ஸ்கூலை விட்டு வர்றாங்க, வந்த உடனே அந்த டீயோ அல்லது ஏதோ சாப்பிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க, டியூஷனுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டில் அது குரான் ஓதக்கூடியது இல்லை, வீட்டில் உள்ள பெரியவங்களும் ஓதுவது கிடையாது, அந்த பிள்ளைகளும் ஓதுவது கிடையாது, இப்படியாக போகிறது. சரி, கொஞ்சம் இளந்தலைமுறையை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய போங்கு வேறு கோணத்திலே போய் கொண்டிருக்கிறது. எதையுமே பொருட்படுத்துவது கிடையாது, யாரையுமே பொருட்படுத்துவது கிடையாது, பெற்றோரையும் பொருட்படுத்துவது கிடையாது, நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடியதும் பொருட்படுத்த கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த மனநிலையிலே அந்த இளம் வயது பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள்லாம் அங்கே ஒரு பேச்சளவில் இருக்கிறதே தவிர செயலளவிலே எதுவுமே இல்லாமல் போய்கிறது. ஆக காலை மர்சாவிலே கவனம் செலுத்தணும், குழந்தைகளுக்கு குரான் போதனைகளை சொல்வதோடு நாமும் அதை பின்பற்றணும். அடுத்ததாக பள்ளிவாசலும் நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முஸ்னத் அகமது என்கிற நபிமொழி தோப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனித்து மந்தையில் நிற்கக்கூடிய அந்த ஆட்டை தான் ஓனாய் சாப்பிடும், அதுபோல சைத்தான் தனித்திருக்கக்கூடிய உங்களைத்தான் தன் பக்கமாக இழுப்பான். எனவே நீங்கள் தனித்திருக்காதீர்கள், தனித்திருக்காதீர்கள், வஅலைக்குமில் ஜமாத், ஜமாத்தோடு இருங்கள், ஒரு கூட்டத்தோடு இருங்கள், ஒரு ஆமத்து பொதுவாக எல்லோரோடும் பழக்க வழக்கத்தோடு இருங்கள், வல் மஸ்ஜித் பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 3 விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் சைத்தான் உங்களை வழிகெடுக்க முடியாது, சைத்தானுடைய வழியிலே நீங்கள் விழ முடியாது, உங்களை நீங்கள் சுதாரித்துக் கொள்ளலாம். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், ரொம்ப விளக்கங்களெல்லாம் தேவையே கிடையாது. ஜமாத்தோடு சேர்ந்திருக்கிறோமா? ஜமாத் என்பதற்கு பல அர்த்தங்கள் விளக்கங்கள் உண்டு. ஊர் ஜமாத் என்ற அடிப்படையில் வைத்துக் கொள்ளலாம், ஜமாத்தை அனுசரித்து ஒற்றுமை என்ற அடிப்படையில் இருந்து கொள்ளலாம் என்று வரலாம், அல்லது நண்பர்களோடு சேர்ந்து இருப்பது அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பது இப்படி எடுத்துக்கொள்ளலாம். பொதுமக்களோடு என்று சொன்னால் எல்லோருமே சேர்ந்து ஒரே அணியில் இருப்பது, அடுத்து பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்துவது. இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் சைத்தான் நம்மை வழிதவரச் செய்வதிலிருந்து தோல்வி அடைந்து போய்விடுவான். இப்போ பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த கடமையும் பொறுப்பும் இளம் தலைமுறையினருக்கு இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள், நமக்கு தெரிந்தது தான், நாமும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம், படித்திருக்கிறோம், பயானிலே கேட்டிருக்கிறோம். முரு அவலாதக்கும் பிஸ்வலா, உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகை கொண்டு ஏவுங்கள். 7 வயது ஆனால் தொழுகை கொண்டு ஏவணும். 7 வயது தொழுகைனா என்ன, தொழுகை அல்லாஹ் எப்படி கடமையாக்குனா, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க, தொழுகைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது, தொழுதால் என்ன பலன், நாளைக்கு மறுமையுடன் என்ன என்று 7 வயது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். 100 அவலாதக்கும் பிஸ்வலா, அவங்க 10 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் தொழுகைக்கு வராவிட்டால் அவர்களை லேசாக அடித்து தொழுகையை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ அந்த சிறு வயதில் இருந்து நம்முடைய குழந்தைகளுக்கு இஸ்லாமிய போதனைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்போ பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய குழந்தையை நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் அந்த குழந்தை எதிர்காலத்தில் சிறந்த குழந்தையாக, சிறந்த ஆளுமையாக இருக்கும். இப்போ பள்ளிவாசலை விட்டு நாம் தூரமாக போய் கொண்டு தான் இருக்கிறோம். பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் நாம் இந்த உலக மாய வலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் வழிதவறி போய்விடுவோம். இந்த காலகட்டத்தில் சொல்ல தேவையே கிடையாது. தனித்து இருக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இப்போ யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் தனித்து எத்தனை பேர் எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள், நீங்கள் தனித்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் பாருங்கள், நம்முடைய அந்த இளம் தலைமுறைகளை பாருங்கள், தனித்து எப்படி இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள், என்ன மாதிரி செய்கிறார்கள், விளக்கங்கள் தேவையில்லை.
அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பொறுப்பு. குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊனன் ராயத்தி, ஒவ்வொரு ஆளும் பொறுப்பாளர்கள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் பொறுப்பாளர்கள். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எப்படி உருவாக்கினீர்கள் என்பதை குறித்து அல்லாஹ் உங்களிடத்தில் மறுமையிலே கேள்வி கேட்பான். பிள்ளைகள் விஷயத்திலையும் சரி, பேரப்பிள்ளைகள் விஷயத்திலையும் சரி, நாம் கவனம் செலுத்தாமலே இருக்கிறோம். எனவே வரக்கூடிய காலத்தில் நாம் கொஞ்சம் மாறி இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் தெரிந்து நாம் முன்மாதிரியாக வாழ்ந்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்மாதிரியாக வாழச் செய்து வருங்காலத்தில் இஸ்லாமிய தொடர்போடு, குரானிய தொடர்போடு, பள்ளிவாசலுடைய தொடர்போடு நம்முடைய சந்ததிகளை உருவாக்கக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு நம்மை மாற்றிக்கொண்டு அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பிடித்தமான முறையிலே வாழ்ந்து இம்மையிலேயும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. வரக்கூடிய காலத்திலே அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகளை சஹாபாக பெருமக்கள் நல்லடியார்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தால் புரிவானாக. கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமையை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் குரானிய தொடர்போடு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான நடைமுறையோடு வாழக்கூடிய வாழ்வு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. நீண்ட ஆயுளையும், நிறைவான செல்வத்தையும், பரிபூர்ண ஈமானையும், உடல் ஆரோக்கியத்தையும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தால் புரிவானாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.